ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு தட்டைக்காய், பைத்தாங்காய் சொல்லுவாங்களே, அதை பொரியல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம தட்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், தட்டைக்காய் ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் ஒரு 5-6 பீஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று, நீங்கள் உங்கள் காரத்தை ஏற்றாப்பில் ஒன்று வேணா ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடைசியாக ஊற்றுறதுக்கு தேங்காய்னு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு அதில் போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிக்குது, அதில் கடலைப்பருப்பு போட்டுடலாம், உளுத்தம்பருப்பையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் இது நல்லா வறுபடட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருந்த காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சா போகும், ஊற்ற வேண்டாம். ஊற்றினா அது கலரும் மாறிடும், அப்புறம் ஒரு மாதிரி குழகலன் ஆகிடும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சா போகும். தெளிச்சு இப்போ கொஞ்சம் நம்ம மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ காய் வேகத்துக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ காய் முக்காவாசி வெந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம்னு, கொஞ்சம் அந்த உப்பு பிடிச்சி வேகிறதுக்காக. எப்போதுமே காய் பொரியல் செய்யும்போது தண்ணி ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு செஞ்சால் கலரும் மாறாது, சீக்கிரமும் வேகும் காய். இப்போ காய் நல்லா வெந்தாச்சு, உப்பு பிடிச்சிருக்கு. நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் பச்சை மிளகாய் இது அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தேங்காய் நான் ஆட் பண்ணுறேன். காய் கம்மியாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் போகும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான காராமணிக்காய் தட்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைப்பில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.